ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜுகேட் கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைமென்ஷன் ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஐ மீன் அந்த எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்டது. அதில் பார்ட் ஒன் பார்த்துட்டோம், இப்போ அடுத்து பார்ட் டூ தாங்க பார்க்க போகிறோம், பேலன்ஸ் இருக்கிற குவான்டிட்டிஸ். என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்னு ஒரு ஃபார்முலா. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஃபார்முலாங்கிற எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு எல் பை ஏ. இதில் ஆருங்கிற ரெசிஸ்டன்ஸ், பட் இந்த ரோ ரோ லெட்டன் இருக்குல்ல, இதான் உங்களுக்கு தான் ரெசிஸ்டிவிட்டி. இப்போ எனக்கு இது தானே வேணும், அப்போ ரோ ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல் எனக்கு வந்துருமா? அப்போ எனக்கு என்னன்னு பாருங்கள், ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு ஐஆர், ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, எம் எல் ஸ்குவார் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ், நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஐ மீன் ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன பார்த்தோம், அதாவது வோல்ட்டுக்கு வோல்டேஜுக்கும் இதுக்கும் ஒரு இதுதான் டிஃப்ரென்ஸ், எம்எல்ஸ்கோ டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன் ஏ பவர் மைனஸ் டூ. அப்போ ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்னது, இதுதான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. அப்போ அதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க, அந்த கண்டினியூட்டி தாங்க இங்கே உங்களுக்கு வருது. ஏ பவர் மைனஸ் டூ இன்ட்டு ஏரியாவுக்கு என்ன போடுவீங்க, ஏரியாவுக்கு வந்து எல் ஸ்கொயர் வேணால் போட்டுக்கோங்க, பை இங்கே ஒரு எல் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்னா, இந்த எல்லும் இந்த எல் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பவர் வெறும் எல் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஸோ பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எம் எல் ஸ்கொயர் இன்ட்டு எல் பார்த்தீங்கன்னா எல் கியூப் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் டூ. ஓகேங்களா, இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வேறு ஒன்றுமே இல்லை, இந்த ரெசிஸ்டிவிட்டிக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் தான். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், ஒன் பை ரோன்னு சொல்லலாம். ஒன் பை ரோனா நமக்கு என்ன ஆகும், எல் பை ஆர்ஏ நமக்கு வந்துடும், இவ்வளோதாங்க. இதுக்கான சிம்பிள் வந்து சிக்மான்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், இதை அப்படியே ரெசிப்ரோக்கலில் பண்ணுங்கள், இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் நமக்கு என்ன வரும், எம் பவர் ப்ளஸ் ஒன்னா எனக்கு மைனஸ் ஒன், எல் கியூபா எல் பவர் மைனஸ் த்ரீ, டி கியூபா டி பவர் ப்ளஸ் த்ரீ, ஏ பவர் மைனஸ் டூவா ஏ பவர் ப்ளஸ் டூ, இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸு, எலக்ட்ரிக் ஃபோர்ஸு, எலக்ட்ரிக் ஃபோர்ஸு பை சார்ஜ். ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸு பை சார்ஜ். நமக்கும் தெரியுமா எலக்ட்ரிக் எந்த ஒரு ஃபோர்ஸ்னா நமக்கு ஃபார்முலா என்ன, எம் எல் டி பவர் மைனஸ் டூ. ஓகேங்களா, பை சார்ஜ் என்ன, நம்ம முன்னாடி தான் பார்த்தோம்ல ஏடி, இந்த முந்தின இதில் பார்த்தோம்லாங்க, ஏடி சார்ஜுக்கு வந்து ஏடி. ஸோ அதை சப்ஜெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், இதில் எம் அங்கே தான் இருக்கும், எல் அங்கே தான் இருக்கும், டி மேலே போகும், டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன், இதாங்க உங்களுக்கு என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு ஏரியா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு ஏரியா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம இப்போ தானே பார்த்தோம், என்ன பார்த்தோம், எம் எல் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன், ஏரியா என்ன நமக்கு எல் ஸ்கொயர். அப்புறம் நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், இதில் எம் எல் கியூப் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன், இவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க்கு பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா, டார்க்கு பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. டார்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் தான். அப்போ ஒர்க் டனுக்கான ஃபார்முலா எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. அப்போது இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா இங்கே தானே பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், இந்த பாருங்கள், எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர், எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன். ஓகேங்களா, ஸோ இதாங்க பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாமா, எப்படி நீங்கள் கொண்டு வரலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஈஸியாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். அதாவது டார்க் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வரும், இதில் ஒரே சின்ன சேஞ்சு, நமக்கு என்ன இருக்குது, எம் எல் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன். ஸோ இங்கே நம்ம எம் எல் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன். அப்போ இங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எம் எம்மு கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன என்ன எம் எம்முங்கிற டைமே இருக்காது. அப்போ எல் மேலே டூ இருக்குது, இங்கே கீழே ஒன் தான் இருக்குது. ஸோ எல் மட்டும் தான் உங்களுக்கு வரும். இது மேலே போனுச்சுன்னா ப்ளஸ் த்ரீ ஆயிரும், இங்கே மைனஸ் டூ உங்களுக்கு இருக்குது. ஸோ டி பவர் ஒன் தான் உங்களுக்கு வரும். ஏ பவர் மைனஸ் ஒனுக்கு வெறும் ப்ளஸ் ஏ பவர் ப்ளஸ் ஒன் உங்களுக்கு வரும். ஸோ எல் டி ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்துன்னு உங்களுக்கு இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்னு உங்களுக்கு ஃபார்முலா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்துக்கும் எலக்ட்ரிக் இன்டென்சிட்டிக்கும் உங்களுக்கு சேம் ஃபார்முலான்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லை, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு பை என்ன வரும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு பை டிஸ்டன்ஸ், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை.
பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன ஃபார்முலா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமே, எங்கே பார்த்துருக்கோம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இதான் இந்த ஃபார்முலா தான், எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் இல்லாட்டி பார்த்தது தாங்க. ஸோ அதை இங்கே போட்டுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்டன்ஸ் பாருங்க, டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வரும்? எல் நமக்கு வந்துடும். ஸோ அப்போ எல்லாமே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். வெறும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? எம் எல் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தான் வரும் ஆன்சர்? எம் ப்ராக்கெட் போட்டு எம்எல் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன், இவ்வளோதாங்க. ஸோ இதோட உங்களுக்கு என்ன முடிஞ்சது? அந்த எலக்ட்ரிசிட்டி கம் சம்மந்தப்பட்ட முக்காவாசி இது முடிஞ்சது. வேற எதுவும் வந்துச்சுன்னா நான் அடுத்த எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே முடிச்சிட்டேன். எலக்ட்ரிக் எலக்ட்ரிசிட்டி என்ன ஃபார்முலா? எம் எல்கியூப் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் டூ. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பாருங்கள் நமக்கு என்னது, இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். ப்ளஸ் ஒன்னா இங்கே மைனஸ் ஒன், ப்ளஸ் த்ரீயா மைனஸ் த்ரீ, மைனஸ் த்ரீயா ப்ளஸ் த்ரீ, மைனஸ் டூவா ப்ளஸ் டூ, அவ்வளோதான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலானா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பை சார்ஜ். ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலானா மாஸ் இன்ட் ஆக்சிலரேஷன், அது எந்த ஃபோர்ஸ் ஆனாலும் சரி. ஸோ மாஸுக்கு எம், ஆக்சிலரேஷனுக்கு எல்டி பவர் மைனஸ் டூ, பை சார்ஜுக்கு ஏடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எம் எல்டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட் ஏரியா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எம் எல்டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன் இன்ட் எல் ஸ்கொயர். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா இங்கே தான் நம்ம பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்ன? எம்எல்டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன் இங்கே போட்டாச்சு. ஏரியாக்கு என்ன போட்டுக்கலாம்? எல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் டேலி பண்ணுங்கள். எம்எல் கியூப் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் டார்க் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ, இங்கே பார்த்தீங்கன்னா டிவைட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே தான் போட்டோம் எம்எல் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் என்ன வந்துடும்? எல்டினு உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், எலக்ட்ரிக் இன்டென்சிட் உங்களுக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்ம் முன்னாடியே பார்த்தாச்சு. அந்த வோல்டேஜ் எல்லாமே முதல்ல நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபார்ம் நமக்கு என்ன? எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன். அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, பை எல் போட்டாச்சு. எம்எல் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ் ஒன் ஃபைனலாக பார்க்கும்போது எம்எல் டி பவர் மைனஸ் த்ரீ ஏ பவர் மைனஸ், அவ்வளோதாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டைமென்ஷன் ஃபார்முலாஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபார்முலாஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ், நீட் எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ், என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நாம் அடுத்தடுத்து டிஸ்கஸ் தாங்க பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா நம்மளுடைய சேனலுடைய ஒரு பெரிய இது என்னென்னா மற்றவங்களுக்கு ரீச்சே ஆக மாட்டேங்குது. அதான் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணக்கூடியது எங்கேயோ ஒரு மூளை முடுக்கில் இருக்கவங்களுக்கு ஏதாவது போய் ரீச் ஆகும்ல, அவ்வளோதான். இது ஒரு சின்ன உதவி தான், நீங்கள் பண்ணிட்டு ஷேர் மட்டும்தான், அவ்வளோதான். அது மட்டும் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.